ஹாய் வெல்கம் டு பீடிஸ் கிச்சன் இன்னைக்கு ஸ்கூல் ஆஃபீஸ்க்கு எடுத்துன்னு போகிற மாதிரி ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி ஒன் பாட் மீலா சட்டுன்னு முளக்கட்டின பயிர வச்சு எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு நான் இங்கே வந்து ஒரு குக்கரை நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் நெய்க்கு பதிலாக நீங்கள் வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லா சூடானோன்னெய் ஒரு பிரிஞ்சி இலை ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் இதை நம்ம தாளித்து கொட்டிக்கலாம் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சு வந்தோடனே ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போகிறோம் இது வதங்கிகிட்டே இருக்கும்போது ஒரு பச்சை மிளகா கீரி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இப்போ மசாலா பவுடர்லாம் போட போகிறோம் கால் டீஸ்பூன் பொடி அரை டீஸ்பூன் காரப்பொடி இது தேவையான உப்பு ஒன்னே கால் டீஸ்பூன் நான் போடுறேன் ஒரு டீஸ்பூன் தனியா பொடி கால் டீஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையும் போட்டு இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அடுத்ததாக நான் நல்லா முளக்கட்டின பயிர் நல்லா ஒரு பெரிய கப்பு ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன் வெளிலேயும் கிடைக்கிறது இதை நம்ம ஆற்றுலேயே செஞ்சது தான் பயிர் நல்லா எட்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியை வடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு துணியில் போட்டு கட்டி வச்சேன்னா நல்லா அழகாக மொளக்கட்டி வரும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இதே போல் இங்கேனா பொன்னி புழுங்கல் அரிசி ஒரு பத்து நிமிஷம் நான் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ தண்ணியும் வடிச்சிட்டு அதையும் நான் சேர்க்குறேன் ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் அதையும் இந்த மசாலாவோட நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் அடுத்ததாக ஒரே ஒரு தக்காளி இந்த மாதிரி க்யூபாக நறுக்கியிருக்கேன் ஜஸ்ட் அப்படியே மேலோடு போட்டுக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற புதினா இலைகள் அது ஒரு கைப்பிடி அளவுக்கு வச்சுருக்கேன் அதையும் மேலே போட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பிட சாறு இதோட இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட போகிறோம் நான் ஒன்றுக்கு ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி விடுறேன் அவாவா இந்த அரிசிக்கு ஏற்றா மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க அதான் நீங்கள் வழக்கமாக வைக்கிறத கொஞ்சம் கம்மியாக வச்சா தான் நல்லா உதிராக நல்லா வரும் ஒரு மூணு விசில் விட்டதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ ப்ரெஷரும் தானாக அடங்கிடுத்து நான் குக்கரை திறக்கிறேன் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படியே நல்லா நம்ம அந்த கொதிச்சு அந்த இது வரும்போதே ப்ரெஷர் வரும்போதே நல்ல வாசனை மனமாக இருந்தது ரொம்ப டேஸ்டியாக இருந்தது இது கூட ஒரு ஜஸ்ட் ஒரு ரைத்தாக ஒரு சிப்ஸ் இருந்தாலே போகிறோம் ஒரு நல்ல லன்ச் பாக்ஸ் ரெசிபியாக இருக்கும் குழந்தைகளுக்கும் நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும் சுண்டல் சாலட் அந்த மாதிரி விதமாக சாப்பிடாத குழந்தைகள் கூட இந்த ரைஸ் ரெசிபி பண்ணி கொடுத்துடலாம் நிச்சயமாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவா இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிடிஸ் கிச்சன் தேங்க்யூ